बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह मुहम्मद इब्न अब्दुल्लाह अम्मा बाद अन्बिकिनी इस्लामीय सहोदरर्गले रमदान मादत्ते वंदडैंदिरुक्कूडिय नांगल इंद रमदान मादम एमक्कु कट्टुतरक्कूडिय अधिकमान पडिप्पिनैगळैयुम पाडंगळैयुम अरिंद वन्नमुम केट्ट वन्नमुम इरुक्किन्रोम अंद अडिप्पडैयिल इन्रैय दिनम नट्पण्पुगळ ரமலான் மாதம் எமக்கு போதிக்கும் நட்பண்புகள் சம்பந்தமாக சில விடயங்களை இங்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை பிறக்கச் செய்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு சில நல்ல பண்புகளையும் சில தீய பண்புகளையும் வைத்தே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை படைக்கின்றான். நல்ல பண்புகளை பெற்ற ஒரு மனிதர் அதனை இன்னும் விருத்தி செய்து கொள்வதற்காக பல வழிகளை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உலகில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதேபோன்று தீய பண்புகள் அதிகமாக அந்த தீய பண்புகளோடு பிறந்த குழந்தை அந்த தீய பண்பை இல்லாமல் செய்து கொள்வதற்காக பல வழிகாட்டல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அவை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வண்ணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக பல போதனைகளை எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். ஒரு மனிதன் நல்லவனாக சமூகத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் அவன் நல்ல பண்புகள் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவனிடம் தீய பண்புகள் இருக்கும் பொழுது அந்த சமூகம் ஒரு மோசமான ஒரு சமூகமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையில் ரமலான் மாதம் எமக்கு கற்றுத்தரக்கூடிய சில நல்ல பண்புகள் சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக இந்த ரமலான் மாதம் நாவை பேணுதல் என்ற ஒரு சிறந்த ஒரு பண்பை எமக்கு கற்றுத்தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்லம் யத கௌல ஜூரி வல் அமல பிஹி, யார் பொய் பேசுவதையும் அந்த பொய்யோடு சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள் செய்வதையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைசல் இல்லாஹி ஹாஜத்துன் அன் யத துஆமஹு வஷராபஹு, உண்ணுவதையும் பருகுவதையும் விட்டுவிடுவதில் அல்லாஹுவுக்கு எவ்வித தேவையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நாங்கள் எமது நாவை நாங்கள் பேண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நோன்பு மாதத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செவிசாய்த்து எம்முடைய நாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ நல்ல பண்பான இந்த நாவை பேணுதல் என்ற பண்பு எம்மிடம் மேலோங்கி இருக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் நாங்கள் அல்லாஹுவுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹுவுக்கு பயந்த நிலையில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த பண்புகள் சிறந்த முறையில் எம்மிடம் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ இந்த நாவை பேணுதல் என்ற அந்த பண்பு நோன்பு காலத்தில், குறிப்பாக ரமலான் மாதத்தில், யார் இந்த தன்னுடைய நாவை பொய் பேசுவதை விட்டும் பாதுகாத்து கொள்ளவில்லையோ, அவர் உண்ணுவதிலும் பருகுவதிலும் அல்லாஹுக்கு எவ்வித தேவையும் இல்லை என்றிருக்கும் பொழுது அவர் இயன்றளவு அன்றைய தினம் பொய் பேசாமலும் குறை கூறாமலும் அதே போன்று பிறருக்கு ஏசாமலும் பழிக்காமலும் திட்டாமலும் இதுபோன்று நாவினால் செய்யக்கூடிய ஏனைய மோசமான செயற்பாடுகளை செய்யாமலும் அவர் இருப்பதன் காரணமாக அந்த நாவை அவர் நோன்பு மாதத்தில் பாதுகாத்தவராக, உண்மை பேசக்கூடியவராக, நம்பிக்கையாளராக, பிறரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவராக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அதேபோன்று இரண்டாவதாக, கோபத்தை குறைத்து சகிப்புத்தன்மையுடன் இருக்கும் பண்பையும் இந்த ரமதான் மாதம் எமக்கு கற்றுத்தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா கான யௌமு சௌமி அஹதிக்கும், உங்களுடைய உங்களில் ஒவ்வொருவரும் ஃபலா யர்ஃபுத் வலா யஸ்ஹப், அதாவது இதா கான யௌமு சௌமி அஹதிக்கும், உங்களில் ஒவ்வொருவருடைய ரமதான் மாதத்தினுடைய நோன்பின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிலும் அவர் ஃபலா யர்ஃபுத், அவர் கெட்ட விடயங்களை செய்யக்கூடாது. அவ்வாறு சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன் ஸாபஹு அஹதுன், உங்களுக்கு யாராவது ஏசினால், அவ் காத்தலஹு, அல்லது உங்களுடன் சண்டைக்கு வந்தால், ஃபல்யகுல் இன்னிம்ரவுன் சாயிம், நான் நோன்பாளி என்று அவர் கூறட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதர் எமக்கு அநீதம் இழைக்கும் பொழுதும் அவர் எமக்கு ஏசும் பொழுதும் எம்மால் அவருக்கு அடிப்பதற்கும் அவருக்கு அநீதம் செய்வதற்கும் எமக்கு சக்தி இருந்தும் கூட நாங்கள் அதனை பொறுமையாக கையாளும் விதத்தில் இந்த சகிப்புத்தன்மை என்பது பிறக்கின்றது. இது ரமலான் மாதத்தில் மிக முக்கியமாக எம்மிடம் ஏற்படக்கூடிய ஒரு பண்பாக இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஆக்கியிருக்கின்றான். நாங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும், நாங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தாலும், சமூகத்தில் இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும், அன்றாடம் நாங்கள் பல பிரச்சனைகளை முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.
இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது அதில் சில சமயம் பிறரை திட்ட வேண்டிய சூழ்நிலையும் அல்லது பிறருக்கு அடிக்கக்கூடிய சூழ்நிலையும் எமக்கு ஏற்பட்டாலும் கூட அல்லது பிறரால் எமக்கு அந்த நிகழ்வுகள் நடந்தாலும் கூட நாங்கள் இன்னி சாயிம் நான் போரும் நோன்பாளியாக இருக்கின்றேன் என்று கூறுவதன் மூலமாக நாங்கள் எவ்வளவு கோபமடைந்தாலும் நாங்கள் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பண்பை இந்த நோன்பு மாதம் எமக்கு கற்றுத்தருகின்றது. அதே போன்று மூன்றாவது பண்பாக மன்னித்து விடும் மனப்பான்மை இந்த ரமதான் மாதம் எமக்குள் ஏற்படுத்துகின்றது. இந்த ரமதான் மாதத்தில் பிரபலியமாக ஒரு துவாவை நாங்கள் சொல்லி வருவோம். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபாஃபு அன்னி. இறைவா, நீயே மன்னிப்பவன், நீ மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னித்து விடுவாயாக என்ற அந்த பிரபலியமான துவாவை நாங்கள் ரமதான் மாதத்தில் அதிகம் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ மன்னிக்கும் தன்மை என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் உரிய பண்பாக இருந்தாலும் அதனையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு மத்தியிலும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, அதாவது சூரத்து நூறில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குறிப்பிடும் பொழுது, ஃபல் வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்புன அன் யஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இங்கு கேட்கின்றான். இந்த கேள்வியினூடாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எம்மை பார்த்து, நானே மன்னிப்பவனாக இருக்கும் பொழுது நீங்கள் மன்னிக்க கூடாதா என்றவாறு கேட்பதாக இருக்கின்றது. எனவே இந்த ரமதான் மாதத்தில் குறிப்பாக நாங்கள் மேலே சொன்ன அந்த நாவை பேணுவது, பொறுமையாக இருப்பது என்ற அந்த பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்ளும் சந்தர்ப்பத்தில் பிறரால் எமக்கு ஏதாவது தீங்கு ஏற்படும் பொழுது கூட நாங்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்து அவர் எமக்கு செய்த அநீதங்களை நாங்கள் உடனே மறந்து விட வேண்டும், அவர்களை நாங்கள் மன்னித்து விட வேண்டும், அதற்கு மாற்றமாக நாங்கள் அவர்களை பழி வாங்குவதற்கு முனையக்கூடாது. அதே போன்று நாலாவது அம்சமாக நான்காவது அம்சமாக இந்த ரமதான் மாதம் சகோதரத்துவ பண்பை எமக்குள் வளர்த்து விடுகின்றது. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தில் ரமதான் மாதத்தை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த இஃப்தார் வேலையை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெறுகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு நோன்பு திறப்பதற்காக வேண்டி உதவி செய்வதன் மூலமாக அவர் பிறருக்கு அவர் சகோதரத்துவ பண்பை தன்னுள் வளர்த்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பமாகவும் இதை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்காக வேண்டி உதவி செய்கிறாரோ, கானலஹு மிஸ்லு அஜ்ரிஹி, அவருக்குரிய அதே நன்மை இவருக்கும் கிடைக்கும். கைர அன்னஹு லா யன்குசு மின் அஜ்ரி சாயிம் ஷைஆ, நோம்பாளியினுடைய நன்மைகளில் எந்த ஒன்றும் இவருக்கு குறையாது. இந்த ஹதீஸினூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியினுடைய அந்த முழு நன்மையும், அவர் நோன்பு காலத்தில் செய்த அந்த நன்மையோடு சேர்த்த முழு நன்மைகளும் எம்மையும் வந்தடையும் என்று எமக்கு ஆர்வமூட்டி இருப்பதனால் எமக்கும் அந்த நோன்பில் நாங்கள் அந்த நன்மைகளை கொள்ளையடித்து அந்த நன்மைகளை நாங்கள் சம்பாதித்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை இந்த ரமதான் மாதத்தில் நாங்கள் அதிகமாக வளர்த்து கொள்கின்றோம். இவ்வாறு நாங்கள் பிறருக்கு உதவுவதற்கு முன்வருவதன் காரணமாக நோன்பு அல்லாத காலங்களில் கூட முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத சகோதரர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் முன்னின்று உதவக்கூடிய ஒரு மனோப்பாங்கை இந்த ரமதான் மாதம் எம்முள் வளர்த்து விடுகின்றது. அதே மாதிரி அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், அதாவது யமனில் இருக்கக்கூடிய அஷ்அரி என்ற அந்த கோத்திரத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் அஷ்அரியின, இந்த அஷ்அரி என்ற கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு யுத்தத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ அல்லது அவர்களிடம் மக்களுக்கு சாப்பாடுகள் ஏதாவது போதாமல் போனாலோ, இவர்கள் ஜமாஉ மாகான இந்தஹும் ஃபீ சௌபின் வாஹித், தம்மிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு போர்வையில், ஒரு துணியில் அவர்கள் ஒன்று சேர்த்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அவற்றை என்ன செய்வார்கள், மக்களுக்கு மத்தியில் சரிசமமாக பங்கு வைத்து கொடுப்பார்கள். இவ்வாறான ஒரு நல்ல பண்பு இந்த அஷ்அரி என்ற அந்த கோத்திரத்துக்கு இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும், அவர்களும் என்னை சார்ந்தவர்கள், நானும் அவர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத் வாழ்வில் அவர்கள் மதீனாவை நோக்கி சென்ற பொழுது மதீனாவாசிகள் கூட இது மாதிரியான நல்ல பண்புகளை உள்ளவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை மாற்றி அமைத்தார்கள். எனவே பிறரோடு
சகோதரராக இருப்பது பிறருக்கு சகோதரத்துவத்தோடு நாங்கள் நடந்து கொள்வது ஒரு சமூகவியலில் அதிக தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சமூகவியல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை, அதாவது அது சட்டமியற்றுவதற்கு ஒரு அடிப்படை விதியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். லா யுமினு அஹதுக்கும், அதாவது உங்களில் ஒவ்வொரு உங்கள் யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள், தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாதவரை உங்களில் யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு அடிப்படை விதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த விதியின் அடிப்படையில் எனக்கு நான் எதை விரும்புகின்றேனோ, நலவுகளாக இருக்கட்டும், எனக்கு தீங்கு ஏற்படக்கூடாது என்றும் நான் விரும்புவேன், இவைகள் அனைத்தும் பிற மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புவதன் அடிப்படையில் ஒரு சமூகவியலில் சிறந்த ஒரு அடிப்படையை தோற்றுவித்தவனாக நான் மாறிவிடுவேன். எனவே இது ரமலான் மாதம் இந்த இஃப்தார் அடிப்படையில், இஃப்தாரின் மூலமாக எமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்றது. அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த மிக முக்கியமான பண்பாக இந்த பணிவுத்தன்மையோடு நடத்தல் என்ற ஒரு பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த ரமலானின் ஊடாக கற்றுத்தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தளவுக்கு என்றால், தனக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அவற்றை பொறுமையோடு கையாளுவார்கள், பிறருக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் தன்னிடம் உள்ளதை கொடுத்து அதன் மூலமாக தன்னை ஒரு பணிவான நிலைமைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்படுத்தி கொள்வார்கள். அதே போன்று முன் சென்ற அறிஞர்களிடம் நோன்பு ஏன் கடமையாகியது என்று இது சம்பந்தமாக அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் கூறின மிக முக்கியமான ஒரு பதில், லியதூக்கல் கனியோ தாமல் ஜூ, ஏழையினுடைய பசியை பணக்காரர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதியை முன் சென்ற அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நோன்பாளி கஷ்டமாக இருக்கும் பொழுது, அதாவது பசித்திருந்து தாகித்திருந்து எவ்வளவு இன்னல்களை அவர் அடைய முடியுமோ அந்த இன்னல்களை அனைத்தையும் பணக்காரர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை இந்த நோன்பு எமக்கு இதன் மூலமாக காட்டித் தருகின்றது. இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ அவுஹா இலைய அன் தவாதஉ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வஹி அறிவித்திருக்கின்றான், அன் தவாதஉ, நீங்கள் பேணுதலாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஹத்தா, எதுவரைக்கும் என்றால், லா யப்கி அஹதுன் அலா அஹத், ஒருவர் இன்னொருவருக்கு அநீதம் இழைக்கக்கூடாது, அதே மாதிரி வலா யஃபரு அஹதுன் அலா அஹத், ஒருவர் இன்னொருவரை விட பெருமை பாராட்டக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே ஒருவர் கஷ்டப்பட்டாலோ, ஒருவர் துன்பங்களை அனுபவித்தாலோ, நாங்கள் அதனை பெரிதுபடுத்தி அவர் சிறியவர் என்றும் நாங்கள் பெரியவர் என்றும் அந்த இடத்தில் நாங்கள் எம்மை உயர்த்தி பேசுவதானது பணிவுத்தன்மையை காட்டாது. நாங்கள் அவரை விடவும் கீழ்த்தரத்திற்கு சென்று உங்களை விடவும் நாங்கள் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றோம் என்ற நிலைமைக்கு நாங்கள் சென்று அவர்களோடு ஒன்றி உறவாடுவது தான் இந்த பணிவை எம்முள் ஏற்படுத்தும் என்பதை இந்த ரமதானினூடாக மக்கள் பசியோடு இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பசியோடு இருக்கின்ற அந்த தன்மை இதனூடாக எம்மால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அடுத்ததாக மிக முக்கியமான பண்பாக கொடை தான தர்மம் வழங்கக்கூடிய அந்த பண்பையும் இந்த நோன்பு மாதம் ரமலான் மாதம் எம்முள் ஏற்படுத்துகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அஜ்வதுன்னாஸ், மக்களில் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வக்கான அஜ்வது மா யகூனு ஃபி ரமதான், அதுவும் குறிப்பாக ரமதான் மாதத்தில் அதிகமாக, ஏனைய நாட்களை விட இந்த ரமதான் மாதத்தில் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த ரமதான் மாதத்தை அடைந்த நாங்கள் இயன்ற அளவு எங்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை நாங்கள் பிறருக்கு கொடுத்து நாங்கள் உதவி புரிய வேண்டும். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, தான தர்மத்தின் மூலமாக இஸ்லாம் ஒரு பொருளாதார எழுச்சியை எம்மத்தில் ஏற்படுத்துகின்றது. இல்லாத ஒருவருக்கு இருக்கும் ஒருவர் தன்னுடைய சொத்து செல்வங்களிலிருந்து ஏதாவது கொடுக்கும் பொழுது பொருளாதாரம் சமத்துவத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகின்றான். அதாவது பணம் ஒருவரிடம் மாத்திரம் தங்கி இருக்காமல் அது பிறருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற அந்த நியதியை இதனூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு எமக்கு கற்பித்து தருகின்றான். அதே போன்று நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம் சிறியதாக இருந்தாலும் அதனை நாங்கள்
சிறிய விடயத்தை நாங்கள் கொடுக்கிறோமே, இதனால் அவருக்கு என்ன பயன் என்று நாங்கள் ஒரு காலமும் யோசிக்கக்கூடாது. நாங்கள் ஒரு ரூபா கொடுப்பதாக இருந்தாலும், பத்து ரூபா கொடுப்பதாக இருந்தாலும், அல்லது சிறிய பொருட்களை நாங்கள் உணவுப் பொருட்களை நாங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் கூட, அதனை நாங்கள் உயரிய நோக்கத்தோடு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்காக வேண்டி எமக்கு நன்மையை தருவான் என்ற அந்த உயர்ந்த நோக்கோடு நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவினால் அது எம்முள் அதிக மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பண்பை எம்முள் அதிகரித்து வண்ணமே அது இருக்கும். ஏனென்றால் உதவியை பெற்றவர் அதனூடாக அவர் சந்தோஷம் அடைவதை கண்டு எமது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் அளவில்லாத ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை, அந்த உணர்வை இன்னும் இன்னும் நாங்கள் உணர வேண்டுமாக இருந்தால், இன்னும் இன்னும் அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால், அதிகம் அதிகமாக நாங்கள் பிறருக்கு தான தர்மங்களை வழங்க வேண்டும். வழங்கி அதனூடாக நாங்கள் சந்தோஷத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தான தர்மத்தை வழங்கும் பொழுது பிறர் என்னை தனவந்தராக கருத வேண்டும், நான் கொடையாளி என்று கூற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஒரு காலமும் செய்யக்கூடாது. இஹ்லாஸான எண்ணத்தோடு இந்த தான தர்மத்தை நான் இன்னாருக்கு கொடுக்கின்றேன் என்ற இஹ்லாஸான எண்ணத்தோடு நாங்கள் அதனை செய்ய வேண்டும். இன்னொருவர் மூலமாக எமக்கு தான தர்மம் கொடுப்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்தாலும், அதாவது இன்னொருவர் மூலமாக இதனை நீங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று யாராவது எம்மிடம் உதவிகள் தந்தாலும், அந்த உதவிகளை கூட நாங்கள் இஹ்லாஸான முறையில் நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி பாடுபட வேண்டும். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உயரிய பண்பை இந்த ரமதான் மாதம் எம்முள் வளர்க்கின்றது. அடுத்ததாக பொறுமை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பை இந்த ரமதான் மாதம் எமக்குள் ஏற்படுத்துகின்றது. அதாவது இமாம் இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லா அவர்கள் பொறுமையை மூன்று வகையாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது பொறுமை என்பது மூன்று வகை என இமாம் இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முதலாவது, அல்லாஹு தஆலா ஏவிய விடயங்களில் பொறுமையாக இருப்பது. இரண்டாவது, அல்லாஹு தஆலா தடுத்த விடயங்களில் பொறுமையாக இருப்பது. மூன்றாவது, அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரில் பொறுமையாக இருப்பது. இந்த மூன்று பொறுமைகளும் ஒரு சேர இடம்பெறக்கூடிய ஒரு வகையில்தான் இந்த ரமதான் மாதம் அமையப்பெற்றிருக்கின்றது. எவ்வாறென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகைகளை, கடமையான ஐநேர தொழுகைகளையும் தொழுவது, நஃபீலான வணக்கங்களில் ஈடுபடுவது, நோன்பை நோட்பது, குர்ஆன் ஓதுவது, இரவு வணக்கங்களில் ஈடுபடுவது, அல்லாஹ்விடம் தௌபா செய்வது, பாவமன்னிப்பு கேட்பது, விழித்திருப்பது, இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு கடமையாக்கியிருப்பதன் மூலமாக, இவை அனைத்தும் அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஏவல். இந்த ஏவல்கள் அனைத்தையும் நாங்கள் பொறுமையாக செய்கின்றோம். எனவே இது பொறுமையின் முதலாவது வகையில் இது இடம்பெறுகின்றது. இரண்டாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமான பார்வைகள் பார்ப்பதன் மூலமும், ஹராமான பார்வைகள் பார்க்கக்கூடாதென்றும், ஹராமான உணவுகளை உண்ணக்கூடாது என்றும், அதே போன்று மோசமான பேச்சுகள், மோசமான செயல்கள் செய்யக்கூடாது என்றும் இந்த ரமதான் மாதத்தில் நம்மை தடுத்திருப்பதன் காரணமாக அதிலும் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம். தடுக்கப்பட்ட விடயங்களை செய்யாமல் செய்வதற்கு மனம் தூண்டினாலும் கூட நாங்கள் பொறுமையாக அதனை தவிர்ந்து இருக்கின்றோம். இது இரண்டாவது வகையான பொறுமை. மூன்றாவதாக, இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் கொண்டு இந்த ரமதான் மாதத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் இதில் அதாவது சந்திக்கக்கூடிய பல இன்னல்கள், அதாவது பசி, தாகம், அதே போன்று பிறர் எமக்கு அடிக்க வந்தால், அநீதம் செய்ய வந்தால் அதில் நாங்கள் பொறுமையாக இருப்பது, அதே மாதிரி சூடு காலமாக இருந்தால் நாங்கள் அந்த சூட்டை பொறுமையாக இருப்பது, அதே போல் நாங்கள் தொழில் செய்யக்கூடிய வயல்வெளிகளாக இருந்தாலும், அதே போன்று வேறு வேறு கஷ்டமான தொழில்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அதில் நாங்கள் பொறுமையாக இருப்பது, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாக்கதிரில் பொறுமையாக இருப்பதற்கு ஈடாக இருக்கின்றது. எனவே இந்த பொறுமையினுடைய மூன்று பகுதிகளையும் இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் அடையக்கூடிய ஒரு உன்னதமான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஏனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சௌமு ஷஹ்ரி ஸப்ர், அதாவது பொறுமையுடைய மாதத்தின் நோன்பும், அதாவது அது பொறுமையுடைய மாதம் என்றால் ரமதான் மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று வசலாசத்தி ஐயாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு பிடிப்பதும் சஹுரு தஹர், காலம் பூராகவும் நோன்பு பிடிப்பதற்கு சமன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த ரமதான் மாதம் எம்மில் ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பண்பாக நம்பிக்கை என்பது இருக்கின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அமானிதம், இந்த நோன்பு மாதம் எம்முள் கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று அமானிதம். இந்த அமானிதம் என்பது
எந்த யார் எமக்கு அமானிதமாக ஏதாவது ஒன்றை தந்தாலும் அதை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றி கொடுப்பதற்கு நாங்கள் நிறைவேற்ற கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த ரமதான் மாதமும் எமக்கு கிடைக்க பெற்ற அவ்வாறான ஓர் அமானிதமாகும். இந்த ரமதான் மாதத்தில் இந்த நோன்பை நாங்கள் சரியான நேரத்திற்கு முடிக்காமல் அதற்கு முன்னரே நாங்கள் நோன்பை திறந்தால் அந்த அமானிதம் மோசடி செய்யப்பட்டதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஒரு பாரிய ஒரு தண்டனையை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கனவில் இரண்டு மனிதர்கள் வந்து அவரை ஒரு மலைக்கு கூட்டிச் செல்வதை கண்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு இடங்களுக்கு கூட்டிச் சென்று கடைசியில் ஒரு இடத்துக்கு அவர்கள் கூட்டிச் செல்கின்றார்கள். அங்கே சப்தங்கள் அதிகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது என்ன சத்தம் வருகிறது என்று அந்த இரு மனிதர்களிடமும் கேட்கும் பொழுது அந்த அவர்கள் இருவரும் கூறினார்கள், இது நரகவாசிகளுடைய சத்தம். அதே போன்று இன்னொரு சமூகத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை காணும் பொழுது அவர்கள் தலைகீழாக தொங்கப்பட்டு அவருடைய இரு கண்ணங்களும் கிழிக்கப்பட்ட நிலைமையில் அதிலிருந்து இரத்தங்கள் பீரிட்டு பாயக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய சில சமூகத்தாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். இவர்கள் யார் என்று அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹா உலா இல்லதீன யுஃப்திரூன கப்ல தஹில்லதி சௌமிஹிம், அவர்களுடைய ரமதான் அந்த நோன்பு முடிவதற்கு முன்னாலேயே அவர்கள் நோன்பை துறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இரண்டு மனிதர்களும் கூறினார்கள், அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு என்பது அல்லாவிடமிருந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை நாங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அந்த உன்னதமான ஒரு பண்பையும் இந்த ரமதான் மாதம் எமக்குள் ஏற்படுத்துகின்றது. இறுதியாக ஷுக்ர், நன்றி செலுத்துதல் என்ற ஒரு பண்பையும் இந்த ரமதான் மாதம் எம்முள் விதைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வலி துக்மிலு இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன். வலி துக்மிலு இத்தத, அவர்கள் இந்த நாட்களை பூரணப்படுத்த வேண்டும். வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தக்பீர் செய்ய வேண்டும். வல அல்லக்கும் தஷ்குரூன், இதன் மூலமாக நீங்கள் நன்றியுடையவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நியமத் ரமலான் என்பதை எமக்கு அருட்கொடையாக பல வகைகளில் பல அருட்கொடைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நியமத்தை எமக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த அனைத்து நியமத்துகளையும் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த ரமலான் மாதம் என்பது எமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு பாடநெறியாக, ஒரு பாடசாலையாக, ஒரு கல்விக்கூடமாக இருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் ஆன்மீக ரீதியாகவும் லௌகீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல மாற்றங்களை பல கற்கை நெறிகளை இந்த ரமதான் மாதத்தில் நாங்கள் பூர்த்தி செய்ய இருக்கின்றோம். எனவே அவை அனைத்தையும் நாங்கள் பயில்வதானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உந்துதலாக அமைந்து விடுகின்றது. இந்த அனைத்து செயற்பாடுகளையும் பெற்ற நாங்கள் கட்டாயமாக நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கூறினார்கள், அத்தஹத்துஸ் பினிஅமத்தில்லாஹி ஷுக்ரன், அல்லாஹ் எமக்கு வழங்கிய அருட்கொடைகள் பற்றி பேசுவது அவனுக்கு நன்றி செலுத்துவதாக மாறிவிடுகின்றது. வ தர்குஹா குஃப்ரன், அவ்வாறு நாங்கள் பேசாமல் இருப்பது அல்லாவை அதாவது அவனுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி மறந்தவர்களாக இருப்பதற்கு சமனாகின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் எமக்கு தந்த அருட்கொடைகளை பேசும் பொழுது நாங்கள் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இதனை நாங்கள் இல்லாதவர்களிடம் போய் நாங்கள் இந்த எமக்கு கிடைக்கப்பெற்ற அருட்கொடைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசிவிடக்கூடாது. இல்லாதவர்களிடம் நாங்கள் சென்று பேசும் பொழுது அவர்களுக்கு எங்கள் மீது கோபம் வந்து பொறாமை என்ற பண்பு அங்கால் வளர ஆரம்பித்துவிடும். எனவே அது சமூகத்தில் பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். எனவே இந்த அருட்கொடைகள் சம்பந்தமாக பேசுவது என்றால் அருட்கொடைகள் நமக்கு கிடைக்கப்பெற்றது இன்னொரு அருட்கொடை கிடைக்கப்பெற்ற ஒருவரோடு சேர்ந்து பேச வேண்டும். அதே போன்று அருட்கொடைகள் சம்பந்தமாக நாங்கள் மக்களுக்கு நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நாங்கள் செய்வதன் மூலமாக நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் எம்முள் ஏற்படுத்தக்கூடிய பல விடயங்களில் இந்த பண்புகளும் ஒன்றாக இருக்கின்றது. இந்த பண்புகள் என்பது எமக்கு பிறப்பிலேயே கிடைக்கப்பெறாத சில பல பண்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு விதங்களில் எமக்கு கற்றுத்தருகின்றான். அதிலும் குறிப்பாக
இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்குள் இல்லாத சில பண்புகளையும் இந்த ரமதான் மாதத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே மேலே குறிப்பிடப்பட்ட பண்புகளில் எம்மிடம் இல்லாத பண்புகள் இருந்தால் அவற்றை நாங்கள் எம்முள் ஏற்படுத்தி எம்முள் வளர்த்து கொள்வதற்காக வேண்டி இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று எம்மிடம் குறைபாடாக இருக்கக்கூடிய பண்புகள் இருந்தால் அவற்றை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே ரமதான் மாதத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி சிறந்த பண்பு உள்ளவர்களாக மாறி சமூகத்தில் சமூக வளர்ச்சிக்கு அதிகம் பாடுபடக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் சிறந்த உதாரண புருஷர்களாகவும் மாறி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நுழைவதற்கு வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.